ரஜினியுடைய மருமகனாக இருந்தார். அது ஆகஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிரிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய பெரிய வீடு கட்டிட்டாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் உதந்து போகிறாங்க. அநேகமாக ஆளுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் லைஃப் தொடங்கலாம் அடுத்த புதுசாக. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து விவாகரத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவில் இருக்காங்க. கஸ்தூரி ராஜா அடுத்த கல்யாணம் தனுஷா இருக்கு இருக்குது இவங்களுக்கு வேற வகையில இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரால் அவங்க என்ன சொல்றாங்க, நான் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கேன், பயில்வானே வந்து பயில்வானுக்கு காசு கொடுத்து தான் என்ன வந்து பேச வச்சாங்க அப்படின்றாங்க. தனுஷும் ஒரு வேலை திட்டமிட்டு தனுஷார் இதில் வந்து அழிக்கப்படுறாரா? இல்லை திட்டமிட்டு அழிக்கப்படுறாருன்னா அது யார்? ஏன்னா இப்போ சக போட்டியாளர்கள்லாம் இருக்காங்களா? சக போட்டியாளர்களும் வந்து உங்களுக்கு எதிரினா அவர் அவர்கிட்ட இப்போ பிரிஞ்சு போனவர் எஸ்கே தான். இப்போ எங்கே யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலுமே அதுக்கு காரணம் வந்து தனுஷார்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாலு படத்தில் சேர்ந்து நினைச்சாலும் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய காசிப் உருவாயிடும். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க, ரூம் போடுறாங்க அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து நாலு படம் சேர்ந்து நடித்தாலே எப்படி? ஏன்னா ஒரு மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சபிதா ஜோசப் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தனுஷ் சார் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர், அதுவும் நல்ல நடிகர்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ வர செய்திகள் எல்லாமே தனுஷாரை அழிக்கிற மாதிரியான செய்திகள் தான் அதிகம் வருது. இதுக்கான காரணம் என்ன? ஒரு வேலை திட்டமிட்டு தனுஷார் இதில் வந்து அழிக்கப்படுறாரா? இல்லை திட்டமிட்டு அழிக்கப்படுறாருன்னா அது யார் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஆப்வியஸ்லி சுசித்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம். ஸோ இதன் காரணமாக கூட இருக்கலாம் அது. இல்லை அவருக்கு பணம் கொடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன திட்டமிட்டுனா அவங்களை யாராவது மோட்டிவ் பண்ணணும் இல்லையா, எந்த நடிகர்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி யாரும் இருக்கிறதா தெரியலையா. நான் வந்து ரஜினியுடைய மருமகனாக இருந்தார், அது ஒரு எக்ஸாம் அப்போ ஒரு ஆகஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிரிய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய பெரிய வீடு கட்டிட்டாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்க போகிறாங்க. அநேகமாக ஆளுக்கு ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த மேரேஜ் லைஃப் தொடங்கலாம் அடுத்த புதுசாக, அந்த மாதிரியில் தான் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க திட்டமிட்டு யாராவது இது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவருடைய வளர்ச்சியை வந்து அவர் தான் முன்னிலைப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க அப்பா அவருக்காக கதை கேட்கவும் இது பண்ணவும் அவங்க அப்பாக்கிட்டேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்தார். நிறைய அந்த ஸ்டோரி நாலேஜ் எல்லாம் இருக்குது. நல்ல அந்த ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு நல்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு பாலிவுட்டு ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த நடிப்பு திறமையெல்லாம் இருக்குது. எல்லோரும் கவனி திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சில படங்கள் பண்ணியிருக்கார். இப்போது மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரஜினியுடைய மருமகன்கிறதாண்டி அவர் தன்னை ஒரு பெரிய நடிகராக நிரூபிச்சிட்டாரு. தன்னை எந்த இடத்துலையும் அவர் நான் ரஜினியுடைய மருமகன் தன்னை இது பண்ணிக்கல, ஏன்னா அந்த சிபாரிசுகளை எடுத்துக்கல. அதுவே அவருடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கைக்கான ஒரு இது. அவர் தன்னையே சில இடங்களில் என்ன பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்பார்ல, அந்த மாதிரி உங்களை இந்த ஒல்லி பிச்சா இவன் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அந்த கிண்டல்களையே வந்து அவர் சிதறடித்து வந்தவர் தான். ஆனால் அவருக்கான ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுனால தான் அதெல்லாம் முடிஞ்சது. அதே சமயத்தில் அவங்க அப்பா இதாக இருக்கும்போது டைரக்டராக இருக்கும்போது இவர் அசிஸ்டண்டாக இருந்திருக்கார். அங்கே ஓடி ஆடி வேலை பார்த்துருக்காரு. அப்பா எப்படிலாம் ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துருக்காரு. அண்ணன் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பார்த்துருக்காரு. இவருக்குன்னு அந்த ஸ்டைல் ஒன்று உருவாக்கிட்டார். அந்த ஸ்டைலில் ஒரு இதாகல கொஞ்சம் நல்லா வந்துட்டுருக்காரு. அவரை யார் எதிரி இருக்கிறதா எனக்கு தெரியல. எதிரி இருந்து அவர் யாராவது அந்த உங்களுக்கு வீழ்த்துறாங்க அப்படின்னா எதிரின்னா யார்? இப்போது ரஜினி மருமனாக இருந்து பிரிய போகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. ரஜினி சாரும் அவர் மேலே நல்ல பிரியமாக தான் இருக்கார். சேர்ந்து இருக்கணும்னு சொன்னார், அவர் ஓகேன்னாரு, அவங்க ஏற்றுக்கல. இவ்வளோதான் அது. அதனால் ஐஸ்வர்யா தரப்புலேருந்து ஏற்றுக்கலையா சார்? தனுஷ் ஏற்றுக்கல. இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை. தனுஷ் சார் வந்து பிரியணும்னு விருப்பப்படலை. இல்லை இவர் வந்து பசங்க இவர் மேலே பயங்கர பாசமாக இருக்காங்க. ரஜி தனுஷ் மேலே வந்து அவருடைய பசங்க ரெண்டு பேருமே நல்ல பாசமாக இருக்காங்க. அப்பா மேலே ரெண்டு அப்பா அம்மா சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இப்போ எல்லோருமே தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு, அவங்களுக்கு உலகம் தெரியுது, விவரம் தெரியுது. அப்பா அம்மா சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு தரப்பில் வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா கேள்விப்படுறோம். இவங்க அப்பா வந்து சரி ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் நீ வந்து நாம் பார்த்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி போகுது. இவங்க நல்ல பொண்ணு தான், அதுவும் நம்ம சொல்லலை. குடும்பத்துலேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க சொந்த பந்தங்கள்லேருந்து ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு வரலாம். சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சினிமா சார்ந்தவங்க வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும், ஒரே தொழிலில் இருந்தால். அதே சமயத்தில் அந்த போட்டிகள் சண்டைகள் இருந்துட்டு தான் இருக்கும்.
அது இல்லாமல் ஒரு ஃபேமிலியிலிருந்து வரும்போது கொஞ்சம் லைஃப் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து விவாகரத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவில் இருக்காங்க. கஸ்தூரி ராஜா அடுத்த கல்யாணம் தனுஷா இருக்குன்னு இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப் இப்படி இருந்துட முடியாது இல்லை, அவங்களுக்கு தனியாக இருந்துட முடியாது இல்லையா. அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் கூட பசங்க இவங்க கூட இருக்காங்களா, அவங்க அவங்க தனியாக ரஜினி சார் வீட்டில் வளருவாங்களா அப்படிங்கிற அது அடுத்த கட்டம். அது விவாகரத்துக்கு பிறகு தான் அது அதெல்லாம் பற்றி பேசுவாங்க. இப்போதைக்கு அவர் வந்து அவர் அவருக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவரை யாருமே இது பண்ணுறதா தெரியல எனக்கு. அவர் பின்னாடி அவருக்காக குழி வெட்டுறதா தெரியல. ஏன்னா இவர் மேலே வந்து அந்த லேடி சொல்லியிருக்கிற அந்த இதை வந்து அந்த இப்போது நடந்ததில்லை, எல்லாமே ஒரு 7 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களை அவங்க இப்போ பேசுகிறாங்க. இப்போது கரண்டில் அது நடந்ததா அப்படின்னா தெரியல. அவங்க பேசுனது 7 வருஷம் முன்னாடி, அது வந்து அந்த விஷயமெல்லாம் வெளியே வந்து அப்போது வந்து இவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க வந்து ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவன் மூலமாகவே சொல்லப்பட்டு மற்ற ஆட்கள் மூலமாகவே சொல்லப்பட்டு அவங்க வந்து இந்த ஃபீல்டை விட்டே போனாங்க. நடிகர் நடிப்பு பாட்டு எல்லாம் இருந்தாங்க, ஃபீல்டை விட்டே போனாங்க. லண்டன் போயிட்டு இப்போ மறுபடியும் அந்த வந்து இப்போது அந்த விவாகரத்து பண்ணிட்டாங்க கணவரை. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சொல்கிறாங்க தனுஷும் அவருடைய கணவரும் சேர்ந்து தான் அவரை வந்து இவரை எந்த அளவுக்கு ஒரு பலிகடா ஆக்குனாங்க, அவங்க தான் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சொல்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இது இருக்குன்னு அவங்ககிட்ட தான் இது இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஆதாரம் வச்சுருக்காங்களா அதுக்கான அவங்க சொல்கிற இதெல்லாமே ஒரு ஆதாரப்பூர்வமானு சொல்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் அவங்க அவருடைய அவர் ஒரு ரெண்டு பேரும் கே அப்படி இது பண்ணுறாங்க, அதாவது இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு தானே தெரியும், இப்போ நமக்கு தெரியாது. 7 வருஷம் முன்னாடி அவங்க பார்த்துருக்காங்களா என்ன, அதுக்கான ஆதாரம் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. எந்த ஆதாரம் வச்சுருக்காங்க தெரியல. அதே மாதிரி இவங்களுக்கு த்ரிஷா தான் அந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க, த்ரிஷாவுக்கும் அவங்களுக்கும் ஒருன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அவங்க சொல்கிற விஷயங்கள். அதே மாதிரி இவங்களுக்கு ஆண்ட்ரியா வந்து ஆண்ட்ரியாவும் இவரும் அனிருத்து லிஃப்லாக்குங்கிறது அன்றைக்கி வெளிப்பட்டுருச்சு, வெளியே ஃபோட்டோஸ்லாம் அன்றைக்கி வந்தது. அந்த அந்த அப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ், இந்த சம்மந்தமான ஃபோட்டோஸ் நிறைய வந்திருக்கு. இவங்க தான் இவங்களுடைய சமூக ஊடகத்தின் மூலமாக தான் வந்துச்சு, இவங்களுடைய இதில் தான் இவங்க கணக்கில் தான் வந்தது அதெல்லாமே. அப்போ வந்து இவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு, இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லீக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே அவங்கக்கிட்ட ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு. அதனால தான் இன்றைக்கி அன்னைக்கு விட்ட விஷயத்தை இன்றைக்கி வந்து அவங்க மறுபடியும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி விவாகரத்துக்கு ஆண்டினுடைய கடைசிக்கு வரைக்கும் போயிடணும், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. அடுத்த கல்யாணத்தை இவங்க நிறுத்துறாங்க அப்படின்னா இவங்களா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இல்லை இல்ல லைஃப். அதாவது இவங்களுக்கு வேற வகையில இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவரால். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அவரால் பாதிக்கப்பட்டிருக்கேன், பயில்வானே வந்து பயில்வானுக்கு காசு கொடுத்து தான் என்னை வந்து பேச வச்சாங்க அப்படின்றாங்க. தனுஷும் அவருடைய கணவர் கார்த்திக் குமாரும் பணம் கொடுத்து தான் என்னை பற்றி அவதூறு பேச வச்சாங்க. ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஒரு அவர் பேசினார், அதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்றாங்க. அது எந்த வகையிலன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க எந்த வகையில் அந்த வீடியோவில் பார்த்தாங்க, இது பண்ணாங்க, வீடியோ வச்சுருக்காங்களோ இவங்களுக்கு தெரியும். ஒரு தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து இப்போது சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து வழக்கு தொடக்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து தனுஷ் தரப்புலேயும் மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்து இவங்க மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறதா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய கணவர் ஒரு அவருடைய 2வது கணவர் வந்து அவர் ஒரு அட்வொகேட் கிரிமினல் லாயர், அவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். இவங்களுக்கும் இவங்களுக்கு ஆதரவு அவர் இருப்பார். இது உண்மையா இல்லை அப்படிங்கிறத இனிமே தான் வரும். சுசித்ராவோட 2வது கணவர். ஆமாம், அவர் ஒரு வழக்கறிஞர் அப்படின்றாங்க. தனுஷாரை பற்றி ஏன் கேட்குறேன்னா, இப்போ தமிழ் சினிமாவிலே உண்மையான பேன் இண்டியா ஸ்டார்னா அது தனுஷார் தான். இப்போ எங்கே யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலுமே அதுக்கு காரணம் வந்து தனுஷார்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அமலாபாலுக்கு விவாகரத்து நடந்தது, அதுக்கு காரணம் வந்து தனுஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் சமந்தாவுக்கு டிவோர்ஸ் நடந்தது, அதுக்கு காரணமும் தனுஷார்னு சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி விவாகரத்து நடந்தது, அதுக்கு காரணமும் தனுஷார்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவில் வலைதளங்கள்லாம் அதிகமாக பேசுகிறாங்க. என்ன சார் இதுக்கு காரணம்? அது இதுக்கு காரணம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரில. அதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஒரு ஏதாச்சும் ஒரு படத்தில் நடிக்கும் போது அவங்க வந்து சொல்லியிருக்கலாம், சேர்ந்து நடிச்சிருக்கலாம், சேர்ந்து ஏதாச்சும் பழகியிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 4 படத்தில் சேர்ந்து நடித்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய காசிப் உருவாயிடும். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க, ரூம் போடுறாங்க, அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து 4 படம் சேர்ந்து நடித்தாலே எப்படி? ஏன்னா ஒரு அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு 120 படங்களில் வந்து பிரேம் நசீரும் ஷீலாவும்
ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, 120 படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி காசிப் இது வரைக்கும் எதுவுமே வந்ததே கிடையாது. இங்கே அந்த மாதிரி ஒரு காசிப் உருவாகிறது அல்லது உருவாக்கப்படுது. இது வந்து ஏன் அவருக்கு எதிரி யார் பெருசாக இருக்கிறதா எனக்கு தெரியல. அவருக்கு எதிரி இருக்கலாம் இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்போ சக போட்டியாளர்கள்லாம் இருக்காங்களா சார்? சக போட்டியாளர்களும் வந்து உங்களுக்கு எதிரின்னா அவர் அவர்கிட்ட இப்போ பிரிஞ்சு போனவர் எஸ்கே தான், அவர் எதிரின்னு சொல்ல முடியாது. அவர் காசு கொடுத்து உருவாக்குறாருன்னு சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி மாதிரி இருக்கு. இவரால் உருவாக்கப்பட்டவர், இவரா இவர் தானே அந்த படம் எல்லாம் பண்ணியிருப்பார், காக்கி சட்டையில் அவர் தான் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல்லாம் பண்ணார். அதே மாதிரி ஒரு இவர் மேலே ஒரு இது வந்து அவர் வந்து வஞ்சன் பண்ணி இவருக்கு இவரை ஒன்றும் பண்ணுறதா தெரியல. அப்படி பண்ணா இவருடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிருக்கும். இந்த விஷயங்களை தான் அப்படி சொல்லப்படுதே தவிர, அவருடைய சினிமா லைஃப்பில் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவை வளர்ந்துட்டு வந்து தானே இருக்கு, அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலையே. அவருடைய நடிப்பு தொழிலை வந்து இந்த இது விஷயங்கள் பாதிக்கலை. இந்த சைடில் பர்சனல் சைடில் இவருக்கான அந்த ஒரு இமேஜ் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இமேஜை டேமேஜாக இருக்குது. ஆனால் சினிமா தொழிலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக, டைரக்டராக, ஒரு நடிகராக, ஹாலிவுட் வரைக்கும் ஒரு போயிட்டார். பாடலாசிரியராக பாடுற பாடல் பாடுறாரு, நடிக்கிறார், எல்லாமே பண்ணுறார். அது அந்த ஹாலிவுட் வரைக்கும் போயாச்சு. அவருக்கான அந்த இதை வந்து பிம்பத்தை யாரும் உடைக்க முடியலை, அந்த பிம்பம் அப்படியே இருக்குது. தனிப்பட்ட முறையில் இதுதான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது யார் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியல. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து அவருக்கு பின்னாடி அவருடைய வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா தெரியல. ஆனால் வந்து சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும். ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, அடுத்து ஒரு ரெண்டு படத்தில் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க, அதுக்கான மோட்டிவுக்கான அப்படி சொல்லப்படும். ஒரு சின்ன போலாம் ஒரு நிமிஷம் சேர்ந்து நடித்தாங்க விஐபி படத்தில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாக்லாம் வந்தது. அதுக்கப்புறம் சம்பந்தா கூட சேர்ந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாக்லாம் இப்போ ஜீவ் பிரகாஷ் கூட இப்போ தான் பேச ஆரம்பித்தார். இப்போது அந்த வாத்தி ஆடி லஞ்சில் பேசியிருப்பாங்க, நாங்கள் ஒரு 6 வருடங்கள் பேசாமல் இருந்தோம், இப்போ தான் பேசுகிறோம். இதெல்லாம் நமக்கே கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதையை வந்து கட்டுக்கதைகளை வந்து காட்டுறாங்களோ? கட்டுக்கதையாக நம்ம ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அதில் உண்மை எத்தனை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக அவங்களுக்குள்ள அந்த அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாச்சும் ஒன்று உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கற்றுக்குவேன், நல்ல விஷயமா கற்றுக்குவேன், அல்லது நான் வேற ஒரு விஷயம் கற்றுக்கும் போது நீங்கள் உங்களை தான் சொல்லுவாங்க, அவர்கிட்ட பழகி தான் அவள் இப்படி வீணாக போயிட்டாரியா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியும் ஒரு சூழல் உண்டு உருவாகும். அங்கேருந்து போயிட்டு வரும்போது தான் இவர் இதானது, அதுக்கு முன்னே வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க அல்லது வேற ஒருத்தர் பண்ணியிருப்பார். வந்த இடம் பழகின இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட இருந்திருந்தால் இவர் காணாமல் போயிட்டார், வீணாக போயிட்டார் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதுதான். இவர் வந்து இப்போது ஜேவி பிரகாஷ் அவங்க பிரிகிறாங்கன்னா வெவ்வேறு காரணங்கள் உண்டு. அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் இவங்க ஒரு பாடகியாக வளர்ந்து வந்தாங்க, இவர் மியூசிக் டைரக்டராக இருந்தார், அவங்க வீட்டில் வந்து அவங்க மியூசிக் டைரக்டராக மட்டும் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, இல்லை இவர் நடிக்கக்கூடாது அப்படின்றாங்க. நடித்தாருன்னா இப்போ எல்லா படங்களோ பெண்களோடு பல நடிகைகளோடு நீங்கள் நெருக்கமாக நடிக்க வேண்டியிருக்கும், லிஃப்ட் ஆகாது, இது நிறைய எக்கச்சக்கமான விஷயம் வரும். அதை தாண்டி அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் அவுடவுள்ள போனால் இதாகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். அதனால அவங்க நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இவங்க நடிக்கிறேன் அப்படின்பாரு. அதில் வந்து அது வருது. இப்போ அதே மாதிரி நடிகை மீனா இருக்காங்க, அவங்களே கணவரை இழந்த ஒரு நடிகை, அவங்க கூட வந்து தனுஷரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறது தான் ரொம்பவே ஒரு தவறான செயல் தான். ஆனாலும் சம்மந்தப்படுத்தி பேச தான் செய்கிறாங்க. இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியும். பேசுறதெல்லாம் பேசலாம் சார், நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். அது நிரூபிக்கப்படும் போது தான் உண்மையாகும். அது நிரூபிக்காத பட வரையில் எல்லாமே காசிப்பு இருக்கும். சில பேர் அந்த காசிப்பு அதுக்குன்னு உருவாக்குவாங்க, உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிறாங்களா அப்படிம்பாங்களா, அந்த ரூம் போட்டு யோசித்து அது வந்து அது உருவாக்கலாம், பரபரப்புக்கு சொல்லலாம். சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவர் இறந்துட்டார், நேற்று துடிக்க துடிக்க செத்தார் அப்படின்லாம் ஒரு ஏதோ ஒரு சில இது வருது. அதை பார்த்தா கவுண்டமணியை பல தடவை சாகடிச்சிருப்பாங்க. அவர் ஏய்யா நான் இப்போ தான் நோயை நோயில் படுத்து இப்போ தான் எந்திரிச்சின்னு வந்திருக்கேன், ஏன்யா இத்தனை வாட்டி என்னை சாகடிக்கிறீங்கன்னு அவெல்லாம் கேட்டிருப்பார். அது இந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து மீனாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, சொல்கிறது தான். பல பேர் வந்து ஒரு அதாவது நீங்கள் பிரபலமாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இது பண்ணுறது தான். கனி உள்ள மரத்தில் தான் கல்லடி வரும், பறவைகளும் வருவாங்க, அந்த மாதிரி தான் அது. ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ஆமாம், அடுத்த கட்டங்களில் உங்களுக்கு அது எது எதுவுமே எதுவுமே இருந்தாலும் கூட நீங்கள் கத்திரிக்காய் முத்து போனால் இதுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்க, சந்தைக்கு வந்து தான் ஆகணும். அடுத்த கட்டம் வரும்போது உண்மையாக போய் அங்கே வெளியே வந்துடும். அது ரொம்ப நன்றிகள் சார்.